அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்துட்ருக்கிறோம். அந்த வரிசையில் 2022-23 மெடிக்கல் அட்மிஷன் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு முதல் சுற்று கவுன்சிலிங் நிறைவாக ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு முடித்தாச்சு. ஒரு ஹாட் டாபிக், முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, ஒரே ஒரு எம்பிபிஎஸ் இடம் தான் பேலன்ஸ் இருக்குது, ப்ளஸ் 43 பிடிஎஸ் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டு, அதோட வேகன்சி லிஸ்ட்டு அதுவும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேகன்சியை பார்க்குறப்ப வெரி ஷாக்கிங். அப்போ எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்த விஷயம் என்னன்றதை பார்ப்போம். இருக்கு இளநிலை மருத்துவர், இப்போ எம்பிபிஎஸ்க்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 5,647 எம்பிபிஎஸ் இடம், 1,389 பிடிஎஸ் இடங்கள், இதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ்ஸில் ஒரு இடமும் பிடிஎஸ்ஸில் 43 இடமும் காலியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட 8,000 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 19 ஆரம்பித்தது ஸ்பெஷல் கோட்டா, அதில் 7.5% இந்த மாதிரி கேட்டவங்க எல்லாருமே, ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் 65 பேரும், 7.5% இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 565 பேர் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு, ரிப்போர்ட்டிங் காலேஜில் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் நம்ம 27ஆம் தேதி ஆரம்பித்தது, அதுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி நேற்றுக்கு ரிசல்ட்டு ஆன்லைன் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் தான் சொன்ன விஷயம், 5,648 எம்பிபிஎஸ் இடமும் அண்டு 1,430 பிடிஎஸ் இடம், இதுதான் நிறைய அலாட்மெண்ட் வந்திருக்குது. இப்போ காலி இடம்ன்றது இதுதான். இப்போ இந்த வருஷம் இப்போ இந்த அலாட்மெண்ட் கிடைச்சவங்களும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப, நவம்பர் 4 காலேஜில் போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க, மறந்துடாதீங்க. இருக்குது அடுத்து இந்த ஈரோடு அரசு கல்லூரி மருத்துவர்கள், அதுதான் இந்த ஐஆர்டின்னு சொல்லுவீங்களா, அந்த காலேஜில் மட்டும்தான் எஸ்டி பிரிவில் ஒரு இடமும், அப்புறம் 3 சுயநிதி கல்லூரி, அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் கால் மெடிக்கல் டென்டல் காலேஜில் 43 இடங்கள் இருக்குது. ஸோ முதல் சுற்றில் இதெல்லாம் முடிஞ்சவங்க 4ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளஸ் இதில் அடுத்து வர வேகன்சி, இதை பொறுத்து தான் 2வது கவுன்சிலிங் 2வது சுற்றில் நவம்பர் 7 வருதுங்க. ஸோ இப்போ இந்த தகவல் இந்த நேரத்தில் நீங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.